ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம செய்ய போறது கேரளா ஸ்பெஷல் பிளாக் ஹல்வா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். ஒரு பவுல்ல 100 கிராம் மைதா சேர்த்திருக்கேன். இதில் 1 கப் மைதாவில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நூறு கிராம் மைதாவுக்கு 1/4 கிலோ வெல்லத்தை பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 1 கப் வெல்லத்தை சேர்த்துட்டு 1 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். வெள்ளம் நல்லா கருப்பு வெள்ளமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது ஒரு ஃபில்டரில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மைதா மாவை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். கட்டியாகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வடிகட்டுறோம். வடிகட்டிட்டு நல்லா கலந்து விடலாம். இது நல்லா சிம்மில் வச்சுட்டே நல்லா கலந்து விடணும். கொஞ்ச நேரம் விட்டிங்கனாலும் கட்டி கட்டியாக வந்துடும். பாருங்க, இதில் 4 ஏலக்காவை தட்டி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதில் கைவிடாமல் கலக்கிறது தான் வேலை. கூட கட்டியாகாம நல்லா இப்போ சுருண்டு வருது. நான்ஸ்டிக் பேன்ல செஞ்சீங்கன்னா அடியில் ஒட்டாம இந்த மாதிரி ஈஸியா செஞ்சிடலாம். இந்த ஸ்டேஜ்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கேரளா ஸ்பெஷல்னால தேங்காய் எண்ணெயோட மணம் அதிகமாகவே இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும். இன்னும் நல்லா உருண்டு வரணும், அது வரைக்கும் கிளறணும். இந்த அல்வா செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்றப்ப தான் நம்ம செஞ்ச வேலையே தெரியாது. சூப்பராக வாயில் கரையிற மாதிரி அல்வா கிடைக்கும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இந்த சுகர் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் இந்த சுகர் சேர்க்குறோம். சேர்த்துட்டு அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடலாம். பாருங்கள், கலரை பார்த்தாலே எவ்வளோ அட்டகாசமாக சாப்பிடணும் போல தோணுது. இதோட நம்மளோட டச்சா 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். கடாயில் ஒட்டாமல் வரணும், அது வரைக்கும் கிளறணும். இப்போது நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுருக்கிற கிஸ்மிஸையும் முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின நெய் எண்ணெயெல்லாம் பாருங்கள் பிரிஞ்சு வந்துருச்சு. கடாயில் ஒட்டவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சுருண்டு வருதுன்னு. அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம்.
பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அல்வாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மணி நேரம் செட் பண்ணுறதுக்கு விட்டுருங்க. இப்போது ஒரு பிளேட்டில் கவுத்தி திருப்பினோம்னா வாவ், எவ்வளோ சூப்பராக பிளாக் ஹல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணால் ஈஸியாக கட் பண்ண வரும். சுவையான கோழிக்கோடு ஸ்பெஷல் பிளாக் ஹல்வா ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.